நண்பன் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். அவர் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ரொம்ப சிறப்பானது. இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த செல்லப்பிராணியை பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த செல்லப்பிராணியை வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சரி, முதல்ல உங்க செல்லப்பிராணியை பத்தி சொல்லுங்க. என்ன பிரீட் அவங்களுக்கு, நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? அவங்க வந்து ராஜபாளையம், அவங்களோட பேர் வந்து ஜூலி. சரி, ஜூலி. எப்படி வாங்கணும்னு தோணுச்சு? ஏன்னா ராஜபாளையம் பொதுவாகவே ஒரு வேட்டை தான் இல்லையா, வீட்டு செல்லப்பிராணியை எப்படி வளர்க்கணும்னு தோணுச்சு? இல்லை, பொதுவாகவே டாக் பிடிக்கும் எங்களுக்கு, எந்த ப்ரீடாக இருந்தாலும். ஆனால் இவன் ராஜபாளையம், இவங்க வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கள் மேடமோட வீட்டில் குட்டி நிறைய போட்டிருந்ததுனால பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நாட்டு நாயினாலே நம்ம அதனால வேண்டி இவ பார்த்தோன்னே அழகாக இருந்ததுனால அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். பொமேரியன் ஒரு நாலு வளர்த்துருந்தோம் இல்லையம்மா, பவுசி, சியா, கரிஷ்மா, அப்புறம் சிண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் இருந்தாங்க. இல்லை, அவங்க பேர் வந்து சியா, நல்லா ஆக்டிவாக இருப்பான், எப்பயுமே நல்லா ஆக்டிவாக இருப்பான். மேலே ஒரு கட்டல் மாதிரி இருக்கும், மகா சிவராத்திரி அன்னைக்கு கட்டலில் படுத்து அப்படி தூங்கின மாதிரி இறந்துட்டான். அதனால் வேண்டி அவன் நாங்கள் வச்சு பூஜை பண்ணும்போதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்குது. வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி அது. முதல் முதல்ல ஒரு செல்லப்பிராணி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வளர்க்கணும் அப்படின்றதே தெரியாது. அப்போ என்னெல்லாம் தவறுகள் பண்ணீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து அது டாக் மாதிரியே பார்க்கல. இவளே இப்போது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, இது மூணாவது. அப்படி தான் ஃபஸ்ட்டு அது குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்றது தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன கொடுக்கணுன்றது தெரியல சரியா. ஃபஸ்ட்டு பெடிகிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் அந்த அம்மா லைக் பண்ணுறதில்ல, வெறும் நான்வெஜ் மட்டும்தான். நான்வெஜ் மட்டும்தான், சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாள். சரி, அப்படியே செல்லப்பிராணி வந்து கூடயே விளையாடிட்டு இருக்கு. ஸோ சார் கூட தான் விளையாடுது. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்னென்ன செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்துருக்கீங்க? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு நாய் தான், நம்ம நார்மல் டாக் தான் அது ஆரம்பித்ததுலேருந்து. அதுக்கப்புறம் பொம்மீர் என்ன லேபை எல்லாமே வளர்த்துருக்கேன். இது ஃபைனலாக இந்த அம்மா வந்திருக்காங்க. ஃபைனலாக இது வளர்த்துருக்கீங்க. சரி, லேப்லாம் கூட வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஃபாரினில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணிகள். அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து நம்ம லேபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான டாக், எல்லாரையும் இது பண்ணாது, எல்லா ஃப்ரெண்ட்லியான டாக். இது அப்படி கிடையாது, நார்மலாக அலோ பண்ணாது. நம்ம கூட இருக்கவங்க ஓகே, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அலோவ் பண்ணாது, அந்த மாதிரி நோக்குது. சரி, அதாவது வேட்டை நாய்னா எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி. சரி சரி, இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும்ல, அது வந்து நம்ம நாட்டு நாய்களுக்கு வேறுபடும். அது என்னென்ன உணவுகள்லாம் கொடுப்பீங்க? இவங்க சொல்கிறாங்க இப்போ வெறும் நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு, வேறு என்னென்னலாம் கொடுப்பீங்க? இது நார்மல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே சாப்பிடுது, எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாமே சாப்பிடும். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அது டைமுக்கு ஏற்ற மாதிரி தான். அது எப்பவுமே நம்ம எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது, அதுக்காக தோணும் போது சாப்பிட்றது தான். சரி, இப்போ உங்கள் செல்லப்பிராணியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் உங்களை பற்றி நான் எதுவுமே கேட்கல. உங்கள் பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் மாதிரி தான், டிரைவர் கார் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் சொந்தமாக. சரி, அப்படியே குழந்தைங்க கிட்ட கொடுங்க, அவங்கள பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் அடிசுதன், நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, நல்லா படிக்கிறீங்களா? எஸ் அக்கா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செல்லப்பிராணியோடலாம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கல்ல, உங்கள் கூடலாம் விளையாடும்ல, அது எப்படிலாம் விளையாடும்? ரொம்ப எகுருமா, கொஞ்சம் பயமாக இருக்குமா, இல்லை உங்கள் கூட ஜாலியாக தான் விளையாடுமா? ஜாலியாக தான் விளையாடும். ஜாலியாக தான் விளையாடும். சரி, எப்போயாவது சண்டை போட்டிருக்கீங்களா அது கூட, செல்லப்பிராணிகள் கூட? எப்பயாச்சும் ஒரு அடிதான், இப்போலாம் போடும். எப்போயாவது ஒரு வாட்டி தான். இப்போ தான் எப்போயாவது ஒரு வாட்டியா, இல்லை ஃபஸ்ட்டுலாம்? வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வந்தாலும் மொத்த அஃபெக்ஷனையும் காமிச்சிட்டு தான் இல்லைனா உட்காரவே விட மாட்டான். நீங்க
சரி நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ எல்லாருமே வந்து எங்கள் கூட சண்டைலாம் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கூட பாசமாக சண்டை போடும், ஆனால் வந்து விருந்தாளிகள்லாம் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும்? ரொம்ப குலைக்குமா, சண்டை போடுமா அவங்கக்கிட்ட? இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள வந்து அவளுக்கு பிடிக்கணும், அவங்க அவளுக்கு நம்பிக்கை வரணும், இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்க நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் நம்பணும். ஃபஸ்ட்டு அவள் பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாள்னா அதுக்கப்புறம் அவங்கள எதுவும் பண்ண மாட்டான். தனியெல்லாம் படுக்க மாட்டாங்க, அப்படி என்னவோ பாதி அவளோட உடம்பு பாதி மேல வச்சுதான் படுப்பான். அவளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா என்னன்னு தெரியல, அது குட்டில இருந்தே கூட தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஜூலி கூட ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள்லாம் இருந்திருக்கா? அதாவது சந்தோஷமான தருணங்கள், இவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனது, போட்டிங்லலாம் கூட வந்து போட்டிங்லாம் வந்திருக்கான். கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போடுறதுலேருந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கு. எல்லாமே பார்த்து பயந்துருக்காங்களே? பயந்துலாம் இல்லை, அது கடிக்கிற மாதிரி போவாள் தண்ணி, அந்த பீச்சிலேருந்து வர்றது தண்ணியவே கடிக்க போவாங்க, கடிக்க போவான் அந்த மாதிரி. சரி, இப்போ கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டு போகணும், நீங்கள் அப்போ நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அப்போ எப்படி? இல்லை, கல்யாணத்துக்குனா மண்டபத்துக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டோம், நம்ம வீடு தெரிஞ்ச வீடு யாராவது இருந்தாங்கன்னா அங்கே விட்டுட்டு போயிடுவோம். மற்றபடி வெளியே எங்காவது போனோன்னா கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் ஓகே தான். வெளியாட்களை பார்த்தா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி தான் இருக்கும், மற்றபடி நார்மல் தான், நார்மல் டாக் தான். சரி, சின்ன வயசுல நிறைய சுட்டித்தனங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை கடிச்சு போட்டுருவாங்க. நிறைய துணி சொல்லுங்க, துணி பால் இருந்ததுன்னா அது சாவி கீச்சைன்ஸு அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடுவான், அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லாகும். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க அது ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடணும், ஆனால் எல்லா டைமும் நம்மளால் நான்வெஜ் கொடுக்க முடியாதுல, இப்போ சம்மர் சீசன் வேறு நான்வெஜ்லாம் கொடுக்க முடியாது. அப்போது ஒரு மாற்று உணவாக என்ன கொடுப்பீங்க, அது சாப்பிடுமா? இல்லை, எக்கு எக்கு எடுத்துப்பான், முட்டை சாதம் அந்த மாதிரி வச்சா சாப்பிடுவான், தண்ணி நிறைய குடிப்பான். அதாவது ஒரு ரெண்டு மூணு முறை ஓடி வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு எதையோ பெரிய இறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப. சரி ஓகேம்மா, இப்போ ஏதாவது நோயெலாம் வந்திருக்கா இதுக்கு ஏதாவது? இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. இன்ஜெக்ஷன்லாம் பக்காவாக போட்டுட்ருக்கோம், ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெகுலராக எல்லா டோஸஸ் எல்லாம் போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் இருக்காங்க, ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிசீஸ்லாம் அந்தளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இதுவே அந்த முடி இல்லாது தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, பட் ஆனால் இது வந்து பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனா மெடிசன் தரேன்னு தான் சொன்னாங்க டாக்டர்ஸு. அதான் ஹியூமினிட்டி ப்ராப்ளம்ன்றதுனால இந்த முடி வந்து வளர விட மாட்டேங்குது, அதனால் அதுக்கு மெடிசன் கொடுத்தாங்க, பட் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணலை, ஏன்னா இதுவே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்றதுனால. எப்பயாவது வந்து நீங்கள் வெளியெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் இதை விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்களா? இல்லை, இதனாலேயே கொஞ்சம் நாங்கள் வெளியே போகிறதுக்கே தயக்கப்படுவோம். என்றைக்காவது ஒரு நாள் ஒன் டேனா பிரச்சனை இல்லை, ஒன் டேனா விட்டுட்டு போவோம். மற்ற நாள்னா இப்போ ரெண்டு டூ டேஸு த்ரீ டேஸ்னால் நாங்கள் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுறோம், இது இருக்கிறதுனால நம்மளுக்கு இதை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கும் மனசு இல்லை. முடிஞ்சால் கூப்பிட்டு போவோம், அப்படி இல்லைனா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் ஆனால் கேன்சல் பண்ண முடியாத ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும்ல, கண்டிப்பாக போயிருப்பீங்க இவ்வளோ மாதத்தில். அந்த டைம் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம், கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆமாம், கூப்பிட்டு போயிடுவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக ஒர்க்லாம் போகிறீங்க, வேலைக்கெலாம் போகிறீங்களா, அப்போல்லாம் வந்து ஜூலி கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க உங்களை. காலையில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நைட்டு எப்படா வருவாங்க அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக, அப்படி வந்து அவங்க காத்துட்ருக்க அந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வந்தானா ஃபுல்லாக நக்கி எடுத்துருவான், மேலே ஏறி ஃபுல்லாக ஒரு அதான் நார்மல் டாக்ஸ் மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் ஹெவியான அஃபெக்ஷன்ஸ் அதிகம் வந்துருக்கு. ஸோ நார்மல் டாக் மாதிரி கிடையாது இது, ஸோ அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அந்த டைம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், பாசத்தைனா அந்த பாசத்தை வந்து அக்ரெசிவாக காமிப்பாங்க. சரி, எப்பவுமே வந்து வேட்டை நாய்களை வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து விடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கல்ல, இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட, அப்போ எப்படி நீங்கள் தைரியமாக விட்டீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, குட்டியிலேருந்து இருக்கிறதுனால எந்த வேட்டை நாயாக இருந்தாலும் சரி, எந்த டாக் இருந்தாலும் சரி, குட்டியிலேருந்து ஒரு சைல்டு கிட்ட இருக்குன்னா அது ஒன்றும் பண்ணாது. புதுசாக இப்போது ஒரு சைல்டு, இப்போ இந்த பசங்க இல்லை, வேறு வெளியிலேருந்து பசங்க யாராவது வந்தாங்கன்னா அலோவ் பண்ணாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, பண்ணாது. சரி, கொஞ்ச நேரம் ஆகுமா? இல்ல, கண்டிப்பா அலோவே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆகும். அவங்க இன்ட்ராக்ஷனை பொறுத்து இருக்கு, பசங்களோட இன்ட்ராக்ஷனோட பொறுத்து இருக்கு. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி, அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் அக்ரெசிவாகும், அந்த மாதிரி. சரி,
இப்போ ஜூலிக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பிடிக்கும் ஜூலிக்கு அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? பால், ரொம்ப பால். ஆமாம், பால். அப்புறம் நார்மல் இந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து கடிக்கிறது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா உங்கள் துணிகள்லாம் கடிச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து பண்ணால் கண்டிப்பாக ஜூலிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்வீங்க? பசங்களை அடித்தா சுத்தமாக பிடிக்காது, அடிச்சா பிடிக்கவே பிடிக்காது. சும்மா கை வாங்கினா கூட, கை வாங்கினா கூட நடுவில் வந்து நின்றுடுவா, ஒன்று அக்ரெசிவாக கடிக்க வர மாதிரி பண்ணுவா. வெளி ஆட்கள் வந்தால் சுத்தமாக இல்லை, கடிச்சிருவா, கடிச்சிருவாங்க. அடிக்க பசங்க, நம்ம பசங்க மேலே கையை வைக்க வராங்கன்னா கடிச்சிருவான். இப்போ நான் சும்மா இவங்க கிட்ட கத்தனா அப்போ? ஆமாம், கொலைப்பா முதல்ல. சும்மா ஒரு தடவை வேணா கத்தி பார்க்கவா? கொலைப்பா முதல்ல, அதுக்கப்புறம் கடிப்பா. அதுக்கப்புறம் அவ மைண்டை பொறுத்து இருக்கு. சரி, நான் சும்மா வேணா கை வாங்கி பாருங்க. அங்கே ஹரி, ஏன் இப்படி பண்ற? இதுதான் இதுதான், வேற எதுவும் இல்லை. பயமுறுத்துவா, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேற்கொண்டு பண்ணீங்கன்னா தான் கடிக்க ஆரம்பிப்பான். வீட்டுல இருக்கவங்க ஒருத்தர் சண்டை கூட இருக்கும், அந்த இது இருக்கும், அக்ரெசிவ் இருக்கும். சரி சரி, இப்போ நான் வந்து ஏதோ அதட்டிட்டே இருக்கேன், இப்போ இதை எப்படி அமைதிப்படுத்துறது? நம்ம சைலண்ட் ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்தனா சைலண்ட் ஆயிடும், கொஞ்சம் கேப் கொடுத்தா சைலண்ட் ஆகும், அப்படியே கொஞ்சனா சைலண்ட் ஆயிடும். ஆமா, நம்ம சைலண்ட் ஆயிடுவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து நான் சொன்ன அதட்னா வந்து அது கத்தும் கோவப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து ஜூலியை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு செல்ல பிராணி கிட்ட போய் கொஞ்சனா அது கோச்சுக்குமா? பிடிக்காம போய் எப்படி நீங்க வந்து வேற செல்ல பிராணியை கொஞ்சுவீங்க? அக்செப்ட் பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. என்ன பண்ணும்? அது வந்து அதோட ரியாக்ஷனே மாறும், ஒன்னு அக்ரெசிவ் ஆகும் இல்லைனா சைலண்டாக போயிடும். கிட்ட வராது, கூப்பிட்டாலும் வராது, அதான் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி. இப்போ பசங்க எப்படி கோச்சிக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடும். அதெல்லாம் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்குமா? இந்த மாதிரி வெளியில் வந்து யாரையோ கொஞ்சிட்டு வந்திருக்காங்கப்பா எனக்கு தெரியுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி மேலே இருக்கிற ஸ்மெல், நாயோட ஸ்மெல். நான் இப்போ தூக்கியிருக்கேன், வேறு வெளியிலேருந்து ஏதாவது டாக் நான் தூக்கியிருந்தேன்னா அந்த ஸ்மெல் மேலே இருக்கும். அது ஸ்மெல் போகிற வரைக்கும் என்ன மோப்பம் பிடிச்சி என்ன இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து இப்போ சமையல் அறை தான் வந்து எப்போவுமே எல்லா செல்ல பிராணிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏதாவது பாத்திரம் சவுண்டு கேட்டாலே போதும் குடுக்குட்டுன்னு ஓடி வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் சமைக்கிறப்போ உங்களை சமையலே பண்ண விடாமல் எப்படியாவது தடுத்துருக்கா? இல்லை என்ன சமைக்கிறீங்க எனக்கும் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கா? இல்லை, காயெல்லாம் கட் பண்ணும்போது வந்து நின்று கேரட் அந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க அந்தம்மா. அந்த மாதிரி நான்வெஜ் ஸ்மெல்லு வந்துருச்சுனாலே நம்ம பாத்திரம் கிட்ட போனாலே அவளுக்கு தெரிஞ்சிடும், நான் ஏதோ சாப்பாடு தான் வைக்க வராங்க, நமக்கு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நின்றுவான். வச்சுட்டா சாப்பிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா என்ன அதாவது கூப்பிடுற மாதிரி சீண்டி சீண்டி கேட்பாங்க, அதுக்கிட்ட போய் நிற்பாங்க அந்த பாத்திரத்துக்கிட்ட. அவளுக்கு தேவையானது ஏதாவது இருந்தால் பிடிச்சது ஏதாவது கொடுத்துட்டா போயிடுவான். சரி, இப்போ நம்மலாம் வந்து சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்லாம், ஆனால் எப்பயாவது அது முன்னாடி சாப்பிட்டா அது வேணும்னு கேட்குறப்போ நீங்கள் தரமாட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா கண்டிப்பாக வந்து செல்ல பிராணிகள் வந்து சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா? சாப்பிடக்கூடாது, ஆனால் வந்துட்டு அவளுக்கு பிடிக்குமே என்ன கொஞ்சமாக கொடுத்துருப்போம், ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த அம்மா அது ஐஸ்கிரீமு. ஆமாம், நாங்கள் கொடுக்கறது இல்லை, அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்கறது இல்லை, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆசைப்பட்டுருச்சு அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். சரி, எப்போவுமே வந்து இந்த வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வெளில போகும்போது இதுக்கு வந்து செல்ல பிராணிக்கு ஜூலிக்கு ரொம்ப பிடித்த இடம் இது, இந்த மாதிரி வெளில போய் விளையாடணும்னா இங்கே தான் போகணும் அவளுக்கு அப்படின்னா எந்த இடத்த சொல்வீங்க? பீச் மண்ணுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பீச்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அது எனக்கு சரியாக தெரியல, நல்ல இடம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே நம்ம மாடியில் போகிறத விட இந்த ஸ்ட்ரீட்டில் போனாலும் ஸ்ட்ரீட் டாக் அந்த மாதிரிலாம் வரும், அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அந்த தண்ணி பீச் மணல் அதில் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ எப்போவுமே குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கெலாம் போயிடுவாங்கல்ல, திருப்பி வர்றதே எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? 3:00 அவ ரெடி ஆகிடுவான், டைம் தெரியும் கண்டிப்பாக. 3:00 ரெடி ஆகிட்டாங்கன்னா அந்த போட்டிக்கு கொண்டு போய் நின்று உட்காந்துருவாங்க, 4 மணிக்கு அவங்க வர வரைக்கும் அந்த பக்கம் தான் சுற்றிட்டே இருப்பாங்க, அந்த மொனரல் சவுண்டோட சுற்றிட்டு இருப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, 4 மணிக்கு ஆள் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். அதேமாதிரி நாங்கள் யார் எங்கே போய் வந்தாலும் ஃபுல் அஃபெக்ஷனும் காமிச்சிருவா, இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். எப்படி அது கரெக்டாக டைம் தெரியுது இத்தனை மணிக்கு தான் அவங்க வருவாங்க அப்படின்னு? இல்லை, அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அது எல்லாமே தெரியுது, இவங்க வண்டி தான் இது, இவங்க வராங்க, அப்பா வராங்க, அம்மா வராங்கன்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டாக வந்து நின்றுவாங்க அந்த டைமுக்கு. ஜூலி வந்து எப்பயாவது கோச்சிட்டு போயிருக்காங்களா? என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கோச்சிட்டு போயிருக்கா? எப்போ நடந்திருக்காது? இல்லை, அவளுக்கு பிடிச்சதோ இல்லை அவளுக்கு வேணுன்றது ஏதாவது கொடுக்கலனா கோச்சிப்பா, அம்மு வா அம்மு வா ஜூலி வான்னு கொஞ்சம் நேரம் வரைக்கும் சமாதானப்படுத்தணும், அப்புறமா தான் வருவாங்களே.
அது வரைக்கும் அவங்க எட்டதாக இருப்பாங்க. சரி, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல நிறைய துணிலாம் கடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு, அப்போ எதுனா திட்டிருக்கீங்களா? நீங்கள் திட்டிருக்கல, மிரட்டியிருக்கேன், நீ அதை பண்ணலாமா? ஏன்னா நிறைய நான் வீட்டில் எல்லாரோட துணி, அந்த சோஃபாவோட அந்த ஷீட்டு, பால், எது இருந்தாலும் வந்து கடிச்சிருவாங்க. அந்த அம்மா கடிச்சிட்டாங்கன்னா இதை ஏன் இதை செஞ்ச அப்படின்னா தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிடும். ஆமாம், தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிடும். அதனால நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க. அந்த கிழிஞ்சதை எடுத்து காமிச்சு இதை நீ தானே பண்ண, இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி நைஸாக பின்னாடியே போயிடுவாங்க, சைலண்ட்டாக போயிடுவாங்க. இல்லைனா கொஞ்சம் நேரம் எங்கேயாவது பதங்கிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வருவாங்க. சரி, ஜூலியை பற்றி உங்களை தாண்டி வேறு யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? எல்லாருக்கும் தெரியும், மேபி அவரோட கூட இருப்பாங்க. அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆ, சொல்லுங்கள், உங்ககிட்ட ஜூலி எப்படி பழகுவாங்க? ரொம்ப பெட்டுமா, அது ரொம்ப கையெல்லாம் குடிச்சு இது பண்ணுவோம். என்னை படுத்திருந்தா கூட என்னை வந்து கடிச்சு இழுப்பா. சரி, அவ்வளோ பாசம் உங்கள் மேலே? பாசம், என் காலுக்கடியில் தான் படுத்துப்பா, இங்கே இருந்தால் இங்கே வந்து படுத்துப்பா, இந்த டேபிளை போட்டு நான் சாப்பிட்டேன்னா என் காலுக்கடியில் தான் படுத்துப்பா. சரி, வேற என்னால உங்ககிட்ட ஜூலி ஏதாவது சண்டை போடுவாள்? ஏன்னா குழந்தைங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுவா, நான் விரட்டுவேன், அப்படி இப்படி பயமுறுத்துவேன், அப்படி ஓடி போய் வந்து என்னை இது காட்டுவா, வெறுப்பு காட்டுவா, அப்படி வந்து திருப்பி வந்து அப்படியே வந்து நிற்பா. இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து வந்தா கூட அவங்க தெரியும் அவளுக்கு, அந்த பக்கம் வந்து நிற்பா. இந்த மாதிரி இதே மாதிரி தான் பண்ணுவான், இந்த மாதிரி தான் எப்பவுமே இருப்பாங்க. என்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கும் அது. இதுவரையிலும் யாரும் அந்த கடிக்கிற இதெல்லாம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒருத்தரை விடாது, ஒரு சின்ன சிம்டம் வந்தால் கூட கரெக்டாக அது வந்து கண்டுபிடிச்சிடும். நம்மளுக்கு தெரியாது இவங்க யாராவது வண்டியில் வர ஸ்டாப் பண்ணால் எந்த வண்டி வருது, யார் வராங்கன்னு கரெக்டாக போய் கேப்சர் பண்ணிக்குவோம். சரி, நீ சொல்லு ஹரி, உன்கிட்ட ஜூலி எப்படிலாம் விளையாடும்? அது நார்மலாக தான் விளையாடும். பால் போட்டால் போய் எடுத்துகிட்டு போட்டால் அங்கேருந்து பால் போச்சுன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சரி, நீ எப்பயாவது அடிச்சிருக்கியா ஜூலியெல்லாம் விளையாடும் போது? உண்மையா சொல்லணும், தள்ளி விட்டுருக்கேன், தள்ளி விட்டுருவேன். நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட ஜூலி எப்படி விளையாடுவா? என்கிட்ட ஜூலி பால் தூக்கி போட்டா எடுத்துட்டு வருவா, எடுத்துட்டு வருவா. சரி, உங்களை ஏதாவது ரொம்ப வந்து கோச்சுக்கிற மாதிரி, கோவப்படுற மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காளா ஜூலி? ஜூலி வந்து கோவப்பட்டுக்கிட்டு போயிடுவா. கோவப்படுவாளா? எதுக்கு கோவப்படுவா உங்ககிட்ட? நீங்க விளையாடிட்டு தானே இருப்பீங்க. விளையாடும் போது எங்கேயாச்சும் போயிடுவா, விளையாடும் போதே எங்கேயாவது போயிடுவா கோச்சிக்கிட்டு. சரி, ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயாவது வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்களா? அவங்க வந்து ஜூலிலாம் இருக்கா, நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இல்லை வந்திருக்காங்களா? ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஆனால் அது குழச்சதுனால அவள் கீழே போயிடுவான். அவள் அப்படி கீழே போயிட்டா, யாருமே வரல அப்போது. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவா ஜூலி? அவள் எப்பவும் போல தான் இருப்பாள், எப்பவும் போல தான் இருப்பாள். ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்கிட்டையும் குழச்சிருப்பாள், எகிரி இருப்பா. ஆமாம், அது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லு. அது வந்து அண்ணனா ஃபஸ்ட்டு பயந்துட்டு தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அண்ணா கடிக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த அண்ணா முன்னாடியே நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்காங்க, அவங்களும் நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்காங்க. சரி, நீங்களும் கூட நிறைய செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த செல்லப்பிராணிகளுடைய பேர் என்ன, அவங்கள பற்றியும் சொல்லுங்களேன். அவங்கள பற்றியும் நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது நான் ஒருத்தர் அப்பாவை தான் நிறைய. சரி, அப்போ அவர்கிட்டே கேட்டுருவோமா? பௌஷின்னு அது பேர், அதுக்கு நாலு குட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் லேபு ரொம்ப அட்டாச்சாக இருந்தது. அதுக்கு முன்னாலே இருந்தது, சின்ன வயசுலேயே வளர்த்தோம், சுப்பினின்னு வளர்த்தோம், ஒரு நாய், நாட்டு கண்ட்ரி டாக் அது. ஆனால் ரொம்ப இதை விடலாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தது அது. அந்த என்ன ஒரு சீரியல் வந்தப்போ வில்லங்கம் வீராசாமினா என்னை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, அந்த நாயை வச்சு தான். அதுக்கப்புறம்தான் பௌசி நாலு, அதுக்கப்புறம் லேபு டோனி அது பேர், அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்துக்கிறாங்க. இது கூட நல்ல எல்லாத்தோட அஃபெக்ஷன் இது தான். சரி, எது பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக, ஏதாவது நோயில் இந்த மாதிரி இறந்து போயிருக்கா? ஆமாம்மா, இருக்காது. இந்த சுப்பினின்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போவே அந்த நாய்க்கு காலில் புண்ணு மாதிரி வந்தது, புண்ணு மாதிரி வந்து அந்த புழு வந்தது. அப்புறம் கேட்டு டாக்டர்கிட்ட எடுத்து போனது, இது வந்து கேன்சர் டைப்புங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்து குறைஞ்ச நாள்ல அது இறந்து போச்சு. அதையும் வீட்டுக்கு முருங்கை மரத்து அடியில் தான் போதிச்சோம். அதுக்கப்புறம் லேபு தான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, அது பெரிய நாயில் தூக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். சுடு தண்ணி தான் பட்டுது காலில், அது காலில் புண்ணு மாதிரி வந்து அதுக்கும் அது மாதிரி செப்டிக் ஆகிடுச்சு, கேன்சர் மாய் ஆகிடுச்சு. அப்புறம் குடும்பம் இருந்தது எது எதுதான் ப்ளூ கிராஸ் அதில் சொன்னேன், எங்கெங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் விசாரித்து எடுத்து மாட்டேன். கடைசியில் ஒரு ஆளுகிட்ட சொல்லி அவனை வர சொல்லி 3000 ரூபாய் கொடுத்தான் அதுக்கு. அவன் எடுத்த போய் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தான் அது.
போகும்போது அந்த நாய் அழுதுச்சு என்கிட்ட, ஏற மாட்டேன்ச்சு வண்டியில். நான் போய் சொல்லி போடான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் போச்சு. அது ரொம்ப அவசியம். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சரி, இப்போ வந்து ஒரு செல்லப்பிராணி பிரியும் போதே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் புது செல்லப்பிராணி வந்தவுடனே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடும். அது அது இப்போ இல்லை, அது இல்லைன்றத குறைய இது தீர்த்து வச்சிடும். ஸோ அதனால் அது தெரியல அந்த அளவுக்கு. பட் ஆனால் அப்பா சொன்ன மாதிரி அந்த அந்த கடைசியாக அந்த லேபு போனது தான் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பார்த்துக்கிட்டு கண் எதிர்க்க அது கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல. ஸோ அதனால தான் அதை இது பண்ணுமே தவிர மற்றபடி அது கேர் பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை. எங்களுக்கு அது பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அது எங்களை பார்த்து அழுவும், கண் பார்த்து அழுவும். அது அதனால் அது பண்ண முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் கொடுத்தது இன்னொருத்தங்க கிட்ட. சரிம்மா, இப்போ ஜூலியோடைய வயசு என்னம்மா? இப்போ அவளுக்கு 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகுது. அப்போ அந்த பர்த்டேலாம் கொண்டாடி இருக்கீங்களா, அந்த பிறந்த நாள்லாம் வரும்போது? ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ வந்துட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டதுனால ஃபஸ்ட்டு பண்ண முடியல. இந்த பர்த்டே கொண்டாடணும். ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த ஜுவல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோவுக்கு உட்கார சொன்னால் உட்காருவாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டீங்களா? அது பிடிச்சிருந்ததா? ஏன்னா எப்போவுமே வந்து சில இல்லை, அவளுக்கு வந்துட்டு நம்ம போட்டு விட்டாலே அவளுக்கு என்ஜாய் தான். ஏதோ பண்ணுறாங்க நமக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். உட்காருவாங்க, அழகாக காமிப்பாங்க. ஒரு ஃபோட்டோ கொடுங்கம்மான்னு உட்காந்துருவாங்க. கை மேலே கால் கை இப்படி போட்டு ஸ்டைலாக உட்காந்துருவாங்க. அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க. ஆமாம். சரி, இது வந்து யார் வாக்கிங் கூட்டிகிட்டு போவா? ஜூலியா வாக்கிங் வந்து அவங்க கூட தான் போவா, ஏன்னா நாங்கள் அதை மேனேஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நான் ஃபுல்லாக டிரைவிங் ஃபீல்டுன்றதுனால கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு போவேன். மற்றபடி பையன் தான் கூப்பிட்டு போவான். இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், கூப்பிட்டு போவான். சம்டைம்ஸ் அவ்வளோ பெரிய நாயாச்சு, ஏதாவது இழுத்துட்டுலாம் ஓடி இருக்கான். உன்ன நைட்டு தான் கூப்பிட்டு போவேன், அப்போ தான் டாக் வராது. இல்லைன்னா டாகை பாடிச்சுன்னா பின்னாடியே ஓடிடும். சரி, இப்போ உனக்கு தெரியுது நைட் தான் கூட்டிட்டு போனா டாக்லாம் வராதுன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஓடி இருக்கோம்ல, எப்பயாவது இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கா? எப்படி இருந்தது அது? உன்ன இழுத்துட்டு ஓடும்போது எப்படி கூடயே ஓடனியா இல்ல அது தனியா போயிடுச்சா? தனியாலாம் போல. ஒரு நாள் வந்து அது வந்து இங்கேயே இல்ல, வேற ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப தூரம். எப்படி பிடிச்சிங்க அப்புறம்? அம்மாவோட பைக்ல வரும்போது எங்க ஃப்ரெண்டு வந்து அதை மற்ற டாக் கடிக்கூடாது, அந்த மொத்த டாக்லாம் தள்ளி விட்டு இதை அமுச்சு விட்டாங்க. என்ன சார் சொல்றாங்க, அப்படியே உண்மையாவே அதெல்லாம் நடந்ததா? பண்ணுவா சில டைம் வந்து அந்த விளையாட்டுத்தனம் அதிகம் இருக்கிறதுனால கையிலிருந்து கயிறு இவன் பிடிக்க முடியாதுல்ல சின்ன பையன், விட்டுட்டு ஓடிடுவா. அது பையன் இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஓடிடுவா, திருப்பி போவா. அந்த மாதிரி நிறைய பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துடுவா. இங்கே தான் இருப்பா. ஆனால் வீட்டுக்குன்னா அதட்டனா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு உள்ளே ஓடி வந்துடுவா. யாரும் இல்லைனா தான் அங்கேயே சுற்றிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் யாராவது பையன் கூப்பிட்டாங்கன்னா வந்துருவாங்க. அப்போ இப்போ வந்து என்னதான் சரி என்னதான் எடுத்துட்டு போனாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருவாங்க. சமத்து பிள்ளையா தான் இருக்காங்க. சரி, சிறப்பு. சரி, இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஜூலியுமே வந்து நம்ம கூட அழகாக விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.